வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை ஏர்போர்ட்டில் எத்தனை ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த ஊருக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது டொமஸ்டிக் எத்தனை ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் எத்தனை ஆப்ரேட் பண்ணுறாங்க, இது போல் மதுரை ஏர்போர்ட் பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலேருந்து சென்னைக்கு டெய்லி 9 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, 8 இண்டிகோ, 1 ஏர் இண்டியா. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து காலையில் 8:10 வந்து டிபார்ட் ஆகுது, அதே போல் லாஸ்ட் ஃப்ளைட் வந்து 9:05 வந்து டிபார்ட் ஆகுது. ஸ்க்ரீனில் தெரிகிற 8 ஃப்ளைட் டீடெயில்ஸும் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடையது. ஏடிஆர் 72 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 72 பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணலாம். 1 hour 20 minutes வந்து உங்களுக்கு சென்னை ரீச் ஆகிடும். அடுத்தது ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா, மதியம் 1:30 ஸ்டார்ட் ஆகுது, 2:40 அங்கே போயிடுது. ஏர்பஸ் 320 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 180 பேசஞ்சர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃபேர் 4,130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது மதுரையிலேருந்து பெங்களூருக்கு டெய்லி 4 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, 4 வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 8:15 ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டும் கடைசி ஃப்ளைட் வந்து நைட்டு 8:10 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் 3,698 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்ட் ஏடிஆர் 72 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 72 பேசஞ்சர் வந்து ஒரே டைம்லேருந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது வந்து மதுரை டு டெல்லி டைரக்ட் ஃப்ளைட், இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிபார்ச்சர் டைம் வந்து காலையில் 9:15, 12:30 வந்து உங்களுக்கு வந்து டெல்லி ரீச் ஆகிடும். டோட்டல் ஹவர்ஸ் வந்து 3 hours 15 minutes. ஏர்பஸ் 320 ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 200-250 பேசஞ்சர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 7,399 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது மதுரையிலேருந்து பாம்பேக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இண்டிகோ ஏர்லைன்ஸ். டிபார்ச்சர் டைம் வந்து சாயங்காலம் 4:35, உங்களுக்கு 6:55 வந்து ரீச் ஆகிடும். டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2 hours 20 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் 6,202 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஏர்பஸ் 320-321 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 200-250 பேசஞ்சருங்க ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது மதுரையிலேருந்து ஹைதராபாத்துக்கு டெய்லி 2 டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இண்டிகோ ஏர்லைன்ஸ். காலையில் 8:55 ஒரு ஃப்ளைட்டும் மதியம் 2:55 ஒரு ஃப்ளைட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏடிஆர் 72 ஏர்க்ராஃப்ட் மாடல் யூஸ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 72 பேசஞ்சர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃபேர் 4,923 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மதுரையிலேருந்து சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே அண்ட் ஹைதராபாத் இந்த 5 டெஸ்டினேஷனுக்கும் டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டைரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். மதுரையிலேருந்து 3 நாட்டுக்கு டைரெக்டாக இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு சிங்கப்பூர். மதுரை டு சிங்கப்பூர் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியன் டைம் படி மதியம் 1:50 வந்து ஃப்ளைட் டிபார்ட் ஆகுது, சிங்கப்பூர் டைம் படி நைட்டு 8:50 வந்து ரீச் ஆகுது. டோட்டல் ஃப்ளைங் ஹவர்ஸ் 4:30. ஸ்டார்டிங் ஃபேர் பார்த்தீங்கன்னா 9,001 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போயிங் 737-800 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து 200 பேசஞ்சர் வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது மதுரையிலிருந்து துபாய்க்கு வந்து ஸ்பைஸ் ஜெட் வந்து டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. போயிங் 737-800 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து 200 பேசஞ்சர் வரைக்கும் ஒரே ஸ்டேஜில் ட்ராவல் பண்ண முடியும். இந்தியன் டைம் படி மதியம் 12:10 வந்து டிபார்ட் ஆகுது, துபாய் டைம் படி மதியம் 3:20 வந்து லேண்ட் ஆகுது. டோட்டல் டூரேஷன் வந்து 4 hours 40 minutes. ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 13,657 வந்து சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது வந்து மதுரை டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. வாரத்துக்கு 6 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்றாங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் மார்னிங் 10:15 டிபார்ச்சர், சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே வந்து 15:40 டிபார்ச்சர், வெனஸ்டே மட்டும் 16:20 வந்து டிபார்ச்சர் மெயின்டைன் பண்றாங்க. ஏர்பஸ் 320-321 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து 150-190 பேசஞ்சர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். 55 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா போய் சேர்ந்துடும். ஸ்டார்டிங் ஃபேர் வந்து 8,940 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 62 கண்ட்ரிக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 114 டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணலாம். உதாரணமாக அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி போல் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போலவே இண்டிகோ ஏர்லைன்ஸும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கண்ட்ரி ஃப்ளைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதாரணமாக நீங்கள் மதுரையிலேருந்து பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து மிடில் ஈஸ்ட் கொடுக்குறாங்க, இதை போல் இண்டிகோ ஏர்லைன்ஸும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கண்ட்ரிக்கு வந்து கொடுக்குறாங்க. நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.